வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கையிலே செஞ்ச பூரண கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம், தேங்காய் ரெண்டு மூடி எடுத்திருக்கேன். இனிமேல் தான் துருவணும். இது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். உப்பு பிஞ்சு அளவு, 4-5 ஏலக்காய். பார்த்தீங்கன்னா தேங்காவோட ஏலக்காவும் சேர்த்து மிக்சியில் துருவி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த இடியாப்பம் மாவு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தாச்சு. வறுத்த மாவை ஒரு தட்டில் ஆற விடலாம். அப்புறம் அதே வாணலியை அடுப்பில் வச்சு இந்த 1.5 அளவுக்கு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொதித்தவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். நெய் விட்டு இந்த மாவை, இடியாப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம தேங்காய் துருவேன். இதை நல்லா கொஞ்சம் நேரம் கிளறணும். தேங்காவை கொஞ்சோண்டு நெய் விட்டு தேங்காவையும் ஏலக்காயும் இந்த மாதிரி வதக்கின பிறகு அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை சேர்த்து பூரணம் செய்யணும். பார்த்தீங்கன்னா தேங்காய், ஏலக்காய், வெல்லம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பூரண பக்குவத்துக்கு வந்துடும். கெட்டி ஆகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா பூரணமும் ரெடி ஆயிடுச்சு, இந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டி இந்த கொழுக்கட்டை வச்சு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பூரணங்கள் வரும். இதை நம்ம என்ன செய்யலாம்னா இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தால் பூரண கொழுக்கட்டை ரெடி. மாதிரி இந்த அச்சில் நம்ம பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். இதை ஒரு இட்லி கொப்பரையில் வேக வைக்கணும். நல்லா தண்ணி கொதித்த உடனே வேக வைக்கலாம். இப்போ ஆவி வந்துருச்சு, நம்ம இதை இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து கையிலேயே செஞ்சு இந்த மாதிரி பூரணம் வச்சு செஞ்சுருக்கிறேன். இது கையிலேயே செஞ்ச கொழுக்கட்டை. இப்போ நம்ம அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை வெந்துருச்சு, இதை எடுத்துட்டு அதை வேக வைக்கலாம். பாருங்கள், பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் கிளறி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.